லுக் ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலே ஆழத்திலே வலையை போடுங்கள் என்று சொல்லி தேவன் சொன்னார் ஆழத்திலே போய் வலையை போடணுமா இதுவரைக்கும் கொஞ்சம் பிரயாசப்பட்டோம் இனி ஆழத்திலே கொண்டு போய் நம்முடைய வ வலையை போடணுமா ராமுழுவதும் பேதூர் பிரயாசப்பட்டான் ஒன்றுமே கிடைக்கவில்லை அவனுடைய அறிவுப்படி பிரயாசப்பட்டான் அவனுடைய அனுபவப்படி பிரயாசப்பட்டான் தன்னால் எந்த மட்டும் தன்னுடைய பலத்தை செலவழித்து பிரயாசப்பட்டான் ஆனால் ஆண்டோ சொன்னார் ஆழத்தில் போய் போடுன்னு சொன்னோன்னு போட்டான் போட்ட உடனே அவனுக்கு நிறைய மீன் கிடைச்சது இதில் நான் அறிந்து கொண்ட நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன சொன்னால் அவன் ஆழத்தில் வலைய போட்டதுனால அவன் யார் என்று அவனுக்கு தெரிஞ்சது அவன் நினைச்சிருப்பான் இதுவரைக்கும் ரொம்ப ஸ்கில் ஒரு பர்சன் மீன் நல்லா பிடிக்க தெரியும் நான் நல்ல ஒரு யூத மார்க்கத்தின்படி கற்பிக்கப்பட்டவன் நான் எல்லா விதத்திலும் சன்மார்க்கத்தில் வளர்க்கப்பட்டிருந்தேன்னு சொல்லி தன்னை குறித்து ஒரு ஒரு ஃபார்முலா அவன் வச்சுருந்துருப்பான் தன்னை குறித்து ஒரு ஒரு பயோகிராஃபி அவன் வச்சிருப்பான் இன்னைக்கு ஆழத்துல போய் வளைய போட்ட உடனே அவனுக்கு தெரியுது ஆண்டவரே நான் பாவியாகிய மனுஷன் தயவு செய்து என்னை விட்டு போயிருங்கன்னு சொல்லி கண் நான் அவன் யார் என்று கண்டுபிடிக்க முடிந்தது அடிக்கடி பாச சொல்லுவாங்க நம்ம ரொம்ப ஜோம் பண்ணுறோம் நமக்கு நிறைய வசனம் தெரியுது நமக்கு நிறைய பரிசுத்தமாக இருக்கிறோம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா நீங்கள் போய் நல்லா ஊழியம் செய்யுங்க அப்போ தான் உங்களுடைய குறைவுகள் என்னன்னு உங்களுக்கே தெரியும் என்னுடைய குறைவை மற்றவங்க கண்டுபிடித்து சொல்கிறத விட எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதுனால நான் ஊழியம் செய்ய செய்ய எங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம் எங்கே நம்ம தவறு பண்ணுறோம் எங்கே இன்னும் பரிசுத்தப்படணும் எங்கே இன்னும் கொஞ்சம் பைபிளை வாசிக்கணும் எந்த அதிகாரத்தில் நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் எந்த வேத பகுதியில் நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும் இன்னும் மன இன்னும் அதை மனப்பாடம் பண்ணணும் இன்னும் ஜப நேரத்தை கூட்டணும் இன்னும் உபவாசத்தை கூட்டணும் இன்னும் பொறுமையை கற்றுக்கொள்ளணும் இன்னும் ஆவியின் கனிகளை நான் வெளிப்படுத்தணும்னு எப்ப தெரியும்னா நான் ஆழமாய் போக போக ஊழியத்துக்குள்ளே ஆழமாய் போக போக என்னுடைய குறைவுகள் எனக்கு தெரிய வரும் நான் பரிசுத்தப்படுகிறதற்கு ஒரு பெஸ்ட் வழி நான் நிறைய பண்ணால் பரிசுத்தமாயிருவேனா நான் நிறைய பைபிள்வாஸ்தான் பரிசுத்தம் ஆயிடுவேனா இதெல்லாம் ஒரு ஒரு ஃபேக்டராக கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணாலும் இன்னும் நல்லா கொஞ்சம் கூட சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய விஷயம் நான் பரிசுத்தமாகறதுக்கு என்னை சரிப்படுத்திக் கொள்வதுக்கு என்னை சீர்படுத்திக் கொள்வதுக்கு எது பெஸ்ட் வழியாக இருக்க முடியும்னு சொன்னால் மனிதர்கள் மத்தியிலே போகும்போது மனிதர்களுக்குள்ளாக நான் போய் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் போது பொறுமைனா என்னன்னு சொல்லி வரும் நீங்கள் ஒரு தடவை சொன்னீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு புரியவே புரியாது அந்த தண்ணியை வான்னு சொன்னால் புரியவே புரியாது பத்து தடவை சொல்லணும் பத்து தடவை சொல்ல இயற்கையாகவே நான் நமக்கு ரெண்டு தடவை சொன்ன மேலே சொன்னால் கோவம் வரும் பொறுமையாக சொன்னால் அந்த தண்ணியை எடுத்துட்டு வரவும் அந்த தண்ணி ஒரு பத்து தடவை இதையே திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியிருக்கும் அப்போ தான் நமக்கு தெரியும் நம்ம யார் நம்மளுடைய லட்சணம் என்னன்னு நமக்கு தெரியும் அப்போ அவங்களால் நம்ம பரிசுத்தப்படுறோம் நம்மளால் அவங்க பரிசு அவங்க நினச்சிக்கிடுவாங்க நம்ம ஏதோ ஸ்காலர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்குறோம் நம்ம இந்த பக்கவாக பண்ணிடுவோம் அப்படின்னு நினைப்பாங்க அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் ஓ தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்கிறதே நமக்கு புரிய மாட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அப்போ அவங்களும் பரிசுத்தப்படுவாங்க நம்மளும் பரிசுத்தப்படுவோம் நம்முடைய ஆவிக்குரிய கனிகளும் சரியாக ப்ரொடியூஸ் நமக்குள்ளேருந்து எடுக்கிறதற்கு இது ஒரு வழியாக இருக்கும் அப்போ ஆழத்துல போய் வலையை போடும்போது இன்னும் அதிகமாய் ஊழியம் செய்யும் போது இன்னும் அதிகமாய் ஜபிக்கும் இன்னும் அதிகமாய் நீங்க ஊழியத்துக்கு உங்களை கொடுக்கும் போது எல்லாவற்றிலும் போகும்போது நீங்கள் யார் என்று சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு அது உங்களுக்கு வசதியா இருக்கும்